தமிழ்நாடு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் என்றைக்கு இந்த நிறுவனத்தை தொடங்கினாரோ அன்றைய தேதியிலிருந்து தளபதி முதலமைச்சராக ஆகிற வரை தமிழ்நாடு மக்கள் கிட்டத்தட்ட 4,20,00,000 மக்களுக்கு மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது 3 ஆண்டு காலத்தில் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இப்போது 3 கோடி மேலும் 3 கோடி பேருக்கு கொடுக்குற தண்ணீர் கொடுக்குற பணி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்கள் பல்வேறு நிலையிலே இருக்கிறது. முடிவாக இப்போது நமது கடல்நீரை குடிநீராகும் திட்டம் விரைவில் 1 வார காலம் 10 நாட்களிலே அது தொடங்க இருக்கிறோம். இப்போதே அந்த பக்கம் ட்ரையல் ரன் ஓடிக்கொண்டிருக்கிறது. பில்லூர் கோயம்புத்தூரில் பில்லூர் 158 எம்எல்டி தண்ணீர் போய்கொண்டிருக்கிறது. மதுரையில் இருக்கிற 160 எம்எல்டி 153 எம்எல்டி தண்ணீர் வந்து அதுவும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக தொடங்க இருக்கிறது. திருப்பூரில் 120 எம்எல்டி தண்ணீர் தொடங்கி இருக்கிறோம். இதை காட்டிலும் ராமநாதபுரத்திற்கு 4,000 கோடி அளவில், நமது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டம் 10,000 கோடி அளவில் அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு 117 மேற்பட்ட இடங்களிலே இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற போது இங்கே இருக்கிற பொறியாளர்களுக்கு பழைய வாகனங்கள் இருக்கிற போது அவர்களால் சரியாக நிர்வகிக்க முடியாத காரணத்தால் புதிய வாகனங்கள் அனைவருக்கும் வாங்கி கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டு முதலில் 10 வாகனங்கள் தரப்படுகிறது. இன்னும் 10-20 நாட்களிலே 20 வாகனங்கள் கொடுக்க இருக்கிறோம். இந்த வாகனங்கள் புதிய வாகனங்கள் கொடுக்குற போது விரைவாக சென்று பணியை தொடங்குவதற்காக இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சருடைய வெளிநாடு சென்று வந்த பிறகு உடனடியாக பில்லூர் கோயம்புத்தூரில் 158 எம்எல்டி, திருப்பூர் 120 எம்எல்டி, மதுரை கடல்நீரை குடிநீராக திட்டம் ஆக அந்த 4 திட்டங்களும் பெரிய அளவில் இப்போது தொடங்க இருக்கிறோம். பெரிய அளவில் மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் விநியோகம் பணி தொடங்க இருக்கிறோம். இங்கே தொடர்ந்து இந்த ஆண்டும் எந்தெந்த பகுதிக்கு தேவை என்பதை அறிந்து இப்போது ஒரு புதிய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். மாண்பு முதலமைச்சரிடம் வைகை நீதாரமாக கொண்டு திண்டுக்கல்லுக்கும், அதே போல் பெரம்பலூருக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டமும், அதே போல் நாமக்கல் பகுதியில் விடுபட்ட இடங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டமும், புதுக்கோட்டை பகுதியில் 1,500 கோடி ரூபாய் செலவில் அந்த கூட்டு குடிநீர் திட்டமும், இப்படி இருக்கிற எந்தெந்த இடம்லாம் விடுபட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் குடிநீர் திட்டங்களுக்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சரிடம் கேட்டிருக்கிறோம். இந்த சட்டமன்றத்தில் அதற்கான நிதி ஒதுக்கி தருவதாக இருக்கிறார்கள். எனவே எந்த திட்டம் முன்னால் வரும் பின்னால் வரும் முதல் எது அதிக தேவை இருக்கிறதோ, எது உடனடியாக அங்கே தேவை இருக்கிறதோ அதை கொண்டு வரக்கூடிய முயற்சி எல்லாம் எடுத்திருக்கிறோம். எனவே டிராட் போர்டு இதுவரை பணியாளர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. இப்போது பணியாளர் எடுக்கிறதும் நம்முடைய முதலமைச்சர் அனுமதி தந்திருக்கிறார். விரைவில் 1-2 நாட்களில் அதுக்கான அறிவிப்பு வரும். கோடை காலத்தில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? அது எப்படி? மழை பெஞ்சு வெள்ளம் புரிஞ்சிருக்குது, தண்ணி தட்டுப்பாடு எங்கே வரப்போகுது? ஏங்க, எல்லா இடத்துலையும் சென்னையெல்லாம் அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை வரை தண்ணீர்லாம் இருப்பு இருக்கிறது. அதெல்லாம் பயப்பட வேண்டியது. மற்ற இடங்களிலும் தண்ணீர்லாம் இருக்கிறது. காவேரி படுகை மட்டும்தான் இந்த ஆண்டு தண்ணீர் வருவது குறைவாக இருந்தது. அதுவும் மழை, இப்போ வடகிழக்கு பருவமழை வந்தபோது அதுவும் நிலத்தடி நீர் பெருகி இருக்கிறது. அதனால் அதை சமாளித்துக் கொள்ளலாம். ஒன்று, நம்ம கார்பரேஷன் ரோடுகள்லாம் ரோடா இப்போ கூட சென்னை கார்பரேஷன் 810 கோடி இன்றைக்கி டெண்டர் விட போகிறாங்க. எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மழை நீர் பாதிக்கப்பட்ட அத்தனை சாலைகளும் புதுப்பிக்க சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து அது பணி போய்கொண்டிருக்கிறது. பாதாள சாலை உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.